நான் உன்மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கர்த்தராகிய நான் உன்மேல் இருக்கிற சாத்தானுடைய நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நுகம் கட்டுகள், அந்த சாத்தான் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிமிர்ந்து நடக்க கூடாதபடி, சந்தோஷமாய் இருக்க கூடாதபடி, நம்முடைய சந்தோஷம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி எல்லாவற்றையும் பாதிக்க வண்ணமாய் நுகத்தை நம்மீது வைத்து விடுகிறான். ஒரு கட்டுகளுக்குள்ளே வைத்து விடுகிறான். நம்மை அறியாமலேயே ஒரு நுகம் வைக்கப்பட்டு கட்டுகளிலே அகப்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாதபடி தவிக்கிற மக்கள் இன்றைக்கு அதிகம். எதிராளியாகிய பிசாசு, அவன் எப்பொழுதுமே தேவனுக்கு எதிராய் செயல்படுகிறவன். நாம் ஆண்டவரை நேசிக்கிறதுனால நமக்கு எதிராய் செயல்படுகிறவன். அவனுடைய கிரியைகள் சொல்லப்படுகிறது நுகம். இந்த கட்டுகள் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்ல, இந்த மாடுகளை வண்டியில அதை பூட்டும் போது, அல்லது உழுவதற்காக கலப்பையிலே அதை கொண்டு பூட்டும் போது அதனுடைய கழுத்திலே நுகம் வைக்கப்படும். நோக்கால் அப்படின்னு கிராமங்கள்ல, எங்க ஒரு கிராமங்கள்ல சொல்லுவாங்க, நுகம் என்று சொல்லுவாங்க, யோக். அது கழுத்துல வைக்கப்பட்டு ஒரு கயிற்றுனால அப்படியே கை சேர்த்து கட்டப்பட்டு விடும். அப்போ அந்த யோக்கை விட்டு வெளிவராமல் இருக்க அது அப்படியே ஒரு கயிற்றுனாலே கட்டப்பட்டு விடும், இணைக்கப்பட்டு விடும். அப்ப அந்த நுகமும் அந்த கயிறும் அந்த மாட்டை அதுல அடிமையாக்கி விடுகிறது. அதுலதான் அது செயல்படணும். அதே மாதிரி சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நுகத்தை வைத்து கயிற்றுனாலே கட்டி செயலற்ற நிலைமையிலே மாற்றி விடுகிறான். வாழ்ந்து கொண்டே இருப்போம், காலையில எழும்புவோம், ஆபீஸ் போவோம், வேலை செய்வோம், எல்லாம் செய்வோம், சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது, பாதிப்பு பாதிப்பு பாதிப்பு, கஷ்டம். இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? அன்று சொல்றாரு, அவனுடைய நுகத்தை நான் முறிப்பேன், அந்த சாத்தானுடைய நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன். உங்க வாழ்க்கையில சாத்தான் எந்த நுகத்தை வைத்திருந்தாலும் இன்றைக்கு அதை உடை தெரிய போகிறார், அந்த கட்டுகளை அறு தெரிய போகிறார். அதுதான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். இந்த சாத்தானுடைய நுகமும் அவனுடைய கட்டுகளும் எப்படிப்பட்டது? அவனுடைய தந்திரங்களை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுடைய தந்திரங்கள் இந்த வேதத்துல சொல்லப்படுகிறது. எபேசியர் 6 ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவனுடைய தந்திரங்கள், அவன் வந்து செயல்படுகிற விதம் நமக்கே தெரியாது. அவன் நுகத்தை வைப்பதும் கட்டுவதும் நம்மாலே புரிந்து கொள்ள முடியாததா இருக்கும். ஆனா கட்டுக்குள்ள வேதனைக்குள் இருந்து கொண்டே இருப்போம். அதனாலதான் அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சாத்தான் செய்கிற ஒரு காரியம், ஒரு மனிதனுக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து அதை நுகமாய் வைத்து அதற்கு அடிமைப்படுத்தி விடுவது. ஏதோ ஒரு பாவத்தை கொண்டு வந்து அடிமைப்படுத்தி விட்டால் நிம்மதி போயிரும், சமாதானம் போயிரும், தேவனோடு உள்ள உறவு பாதிக்கப்படும். அதை வைத்து நிறைய பாதிப்புகளை நம்முடைய வாழ்க்கையில சாத்தானால் கொண்டு வர முடியும். அதனால இந்த பாவம் என்கிற நுகத்தை வைத்து விடுகிறான். ஆண்டவர் நமக்கு அதுல இருந்து விடுதலை தருகிறவர். அதனாலதான் நிறைய பேர் சொல்றாங்க, விளையாட்டாய் குடிக்க பழகினே, பின்னால விட முடியல, 25 வருஷமா குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், விளையாட்டை புகைப்பிடிக்க ஆரம்பிச்சேன், கொஞ்சம் போதை வசதிகள் கொடுத்தாங்க, அதை பழக ஆரம்பிச்சு இப்ப தப்புன்னு தெரியுது, விட முடியல, அது என்ன பாதிக்குதுன்னு தெரியுது, ஆனாலும் விட முடியல. ஏன் சொன்னா அந்த நுகம் அவனுடைய கழுத்துல வைக்கப்பட்டு கயிறுகளால் கட்டப்பட்டு விட்டது. சாத்தான் அந்த அடிமையாக்கி விட்டான். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க ஒருவர் தேவை. நாம விடுவித்துக் கொள்ள முடியாது. ஒரு மாடு கழுத்துல நுகம் வைக்கப்பட்டு கயிறுனால கட்டப்பட்டு விட்டால் தானாக கழட்டி கொள்ளவே முடியாது. ஒருவர் வைந்து கட்ட அவிழ்த்து விடணும், நுகத்தை தூக்கி விடணும், அந்த மாடு விடுதலை ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் தன்னுடைய அனுபவத்தை இப்படி எழுதியிருந்தாள். கல்லூரியில படித்து கொண்டிருக்கிற மகள், பக்தி உள்ள மகள், வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, பக்தியா சர்ச்சுக்கு போவது எல்லாமே இருக்கிறது. வெளியில பார்க்கும்போது நல்ல ஒரு பக்தி உள்ள மகள். ஆனால் அவருடைய சிந்தனையிலே ஒரு போராட்டம் வந்து விட்டாரு. சிந்தனையை ஒரு தாக்குதல் வந்துவிட்டு அசுத்தமான சிந்தை, கேவலமான சிந்தை, அருவறுப்பான சிந்தை மேற்கொள்ள ஆரம்பித்தாரு. அது வேண்டான்னு நினைச்சாலும் அது அவருடைய மனதை ரொம்ப பாதித்து அதுலேருந்து அதை அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கிட்டு. பைபிள் வாசிக்கிறா, ஜெபம் பண்ணி பார்க்கிறா, சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் அழுது ஜெபித்து பார்க்கிறாள். திடீரென்று வந்த அந்த பிரச்சனை 6 வருஷமாய் தொடர்ந்து விட்டாரு.
ஆறு வருஷமா இதை யாரிடத்துல சொல்லுவது, எனக்கு இது மாதிரி அசுத்தமான சிந்தை வருது, என்னுடைய பரிசுத்தத்தை பாதிக்கிற மாதிரி எண்ணம் வருது, தப்புன்னு தெரியுது, அதுல இருந்து என்னால வெளிவர முடியல, அதை அவாய்ட் பண்ண முடியல, ஏன் இந்த மாதிரி சிந்தை எனக்கு வருது, ஐயோ இது என்னை கரைப்படுத்துது, நான் தேவனோடு உறவு கொள்ள முடியாதபடி தடைப்படுத்துது, என் சமாதானத்தை பாதிக்குதுன்னு ஜோமணி பார்க்கிறாள். இதை மற்றவங்கள்ட்ட சொன்னா தப்பா நினைப்பாங்களே, நான் வந்து பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன் அப்ப என்று சொல்லி என்னுடைய பரிசுத்தத்தை சந்தேகப்படுவாங்களே. அதனால வெளியே சொல்ல பய, தனக்குள்ளாகவே போராட்டம், ஆறு வருட போராட்டம், உண்மையா எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை பெற்று பரிசுத்தமா வாழ முடியுமா என்று சிந்தை கூட அவளுக்கு வந்து விட்டாரு. அப்பதான் நம்முடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்த போது வேற வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசினார், உனக்கு விடுதலை உண்டு, இது சாத்தான் கொண்டு வருகிற கட்டு, இது சாத்தானுடைய போராட்டம், சிந்தனைக்குள்ளே நுழைந்து உன்னை பாதிப்புக்குள்ளாக்கி உன்னை அடிமைப்படுத்துகிறான், நீ விடுதலை பெற முடியும். இயேசு சிலுவையில தன்னுடைய தலையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய சிந்தனையில் உண்டாகிற பாவத்திலிருந்து ஜெயத்தை அவர் எடுத்து விட்டார். அவர் சிலுவையிலே மறித்து உயிரோடு எழுந்த போது சாத்தான் மீது ஜெயம் எடுத்து விட்டார். அதை விசுவாசித்து ஜெபித்தா இயேசு உதவி செய்ய ஆயத்தம், அவரால் தான் சாத்தானின் நுகத்தை முறிக்க முடியும், கட்டுகளை அறுக்க முடியும் என்று இந்த மகள் பாருங்க அதை கேட்டு கண்ணீரோட, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, பிசாசு என்னுடைய சிந்தனைக்குள்ளே நுழைந்து என் பரிசுத்தத்தை கெடுத்து என்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறான், அவரால் தான் சாத்தானின் நுகத்தை முறிக்க முடியும், கட்டுகளை அறுக்க முடியும் என்று கண்ணீரோட ஒப்பு கொடுத்து ஜெபித்த அதே நேரம் ஆண்டவுடைய வல்லமை இறங்கினாரு, ஆவியானவுடைய பிரசன்னம் இறங்கின உடனே அவளுக்குள்ள இருந்த ஒரு ஆவி வெளியேறி போனதை அவளால் உணர முடிந்தாரு. அவ வந்து வேறு வாசிக்கிறா, ஜெபம் பண்ணுகிறா, சர்ச்சுக்கு போகிறா, ஆண்டவருக்கு பிரியமா வாழனை முயற்சி பண்ணுகிறாள். ஆனா அப்ப எப்படி இந்த மாதிரி போராட்டம் இருந்தால் ஒரு பொல்லாத அசுத்த சிந்தனை உண்டாக்குற ஆவி உள்ளே நுழைந்து அவளை அடிமையாக்கி வைத்திருந்தாரு. ஆவியானுடைய வல்லமை இறங்கின உடனே அந்த ஆவி வெளியேறி போனதை உணர்ந்தாள். மைண்ட் எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டு, அந்த பாவ சிந்தனை அசுத்த சிந்தனை எல்லாம் மறைந்து பரிசுத்த சிந்தை உண்டாகி விட்டார். இப்ப அவருடைய ஜெப நேரம் ஆசீர்வாதமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது, தேவனோடு பேச முடிகிறது, ரொம்ப மகிழ்ச்சியோட தன் அனுபவத்தை அவள் எழுதியிருந்தாள். அப்ப என்ன நடக்கிறது, இந்த மாதிரி பாவத்தை, பாவ சிந்தனைகளை, பாவ எண்ணங்களை பிசாசு மெதுவா கொண்டு வந்து அப்படியே நம்ம மேல அந்த நுகத்தை வைத்து அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி விடுவான். இந்த மாதிரி ஒரு போராட்டத்துல நீங்க இருக்கலாம், உங்களுடைய சிந்தனையில செல்போன் மூலமா ஏதோ ஒரு விளையாட்டுக்கு அடிமையாகி இருக்கலாம், ஏதோ ஒரு பாவ பழக்கம், பாவ சிந்தனைக்கு அடிமையாகி இருக்கலாம், தப்புன்னு தெரியுது, ஒளிச்சு ஒளிச்சு செய்றீங்க, ஆனா வெளியே வர முடியல, என்ன பண்றது, அப்பப்ப ஜெபிச்சு பாக்குறீங்க, உங்க மேல சாத்தான் அந்த நுகத்தை வைத்து விட்டான், உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்க, நிம்மதியை குலைக்க. ஆனா அந்த யோவான் 8:36 இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. நீங்க விடுதலைக்காய் ஜெபிக்கும் போது ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கும் பொழுது சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்படும், அந்த கட்டுகள் அறுக்கப்படும். வேத வசனம் சொல்லுகிறது அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும், கர்த்தருடைய ஆவியானவர் தான் சாத்தானுடைய நுகத்தடியை முறிக்க முடியும். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை, இன்றைக்கு அந்த சத்தருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு நுகத்தடி முறிக்கப்பட்டு விடுதலை. அது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் அவன் வைத்த நுகத்தை நான் முறிப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். இரண்டாவது, சாத்தான் வைக்கிற நுகத்தடி நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். சரீரத்துல ஒரு பாதிப்பு வந்துட்டா நம்முடைய எல்லாமே பாதிக்கப்படும், சந்தோஷம் சமாதானம் பாதிக்கப்படும், நம்முடைய அனுதன வாழ்க்கை முறைகள் பாதிக்கப்படும், படிப்பு அல்லது வேலை தொழில் எல்லாமே பாதிக்கப்பட்டு விடும். வேத புஸ்தகத்தில் லூக்கா 13:11 வாசித்தீங்கன்னா ஒரு பெண்ணை பாருங்க, ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி 18 வருஷமா எது கட்டி வைத்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறாரு. அங்க ஒரு வியாதின்னு நினைச்சாங்க, கூன் விழுந்துட்டு முதுகு தண்டில வியாதியா இருக்கும்னு நினைச்சு கூனியாவே வாழ்றாங்க. அப்ப சுகத்துக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டு சுகம் கிடைக்கவில்லை, அந்த பலவீனத்துல அவங்க குனிந்து கூனியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு பார்த்தோன்னு அறிந்து கொண்டார், இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, சாத்தான் ஒரு நுகத்தை இந்த மகள் மேல வைத்து விட்டான், இந்த பலவீனத்துக்கு அடிமையாக்கி விட்டான்,
அதனால இயேசு அழைத்து கரம் நீட்டி தொட்டார், கட்டுகள் அறுக்கப்பட்டது. பாத்தீங்களா, அந்த சாத்தானுடைய கட்டை அவிழ்த்து விடுதலை கொடுத்த உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்னைக்கு உங்களுடைய சரீரத்துல ஒரு பலவீனம், ஒரு வியாதி, குடும்பத்துல யாரோ ஒருவருக்கு ஒரு வியாதி, ஒரு பலவீனம், அந்த வியாதியினுடைய கட்டு, ஒரு நுகத்தடிய உங்களுடைய குடும்பத்தின் மேல சாத்தான் வைத்து உங்களை அதை குறித்தே யோசிக்க வச்சிருவான். இம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறது, சுவிசேஷம் அறிவிப்பது, ஆண்டவருக்காய் பிரகாசிப்பது, இந்த சிந்தை எல்லாம் உங்களை விட்டு அப்புறப்படுத்தி வியாதி வியாதி கஷ்டம் சுகம்பரணுமே இதை குறித்தே சிந்திக்க வைத்து விடுவான். அதான் சாத்தானுடைய ஒரு தந்திரம், நுகத்தடிய வைப்பது. ஒரு சமயம் ஒரு சகோதரி பாருங்க, அவங்க டீச்சரா வேலை செய்யறாங்க, திடீரென்று ஒரு பலவீனம் அவருடைய சரீரத்தை தாக்கினாரு. அதனால வேலைக்கு போயிட்டு வந்தா கூட என்னவோ ஒரு 50 மைல் நடந்து வந்தா எவ்வளவு பலவீனம் இருக்குமோ அந்த மாதிரி பலவீனம். ஏன்னா பக்கத்துல தானே, இவ்வளவு தூரம் தான் நான் நடந்து வந்தேன், ஏன் சரீரத்துல அந்த பலவீனம், களைப்பு, அப்படியே சோர்வு, உடம்பெல்லாம் பலவீனப்பட்டு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நீ வியாதிப்பட்டுட்டியா, எனக்கு ஏதாவது வியாதியா, ஏன் இந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி குடும்பத்தார் கேக்குறாங்க, வேலை செய்யற இடத்துல கேக்குறாங்க. இது மாதிரி இருந்த உடனே டாக்டர் கிட்ட கூட்டு போய் சொல்லி போய் பார்த்தா எல்லாம் நார்மல், எல்லாம் நார்மலா தானே இருக்குது. செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன மருத்துவம் செய்யறது, பிறகு ஏன் எனக்கு இந்த பலவீனம் இருக்குது. 8 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, 8 வருஷம் அப்படியே கஷ்டம், சோர்வு, வேலை செய்ய முடியல, குடும்பத்தை கவனிக்க முடியல, அப்படியே ஒரு மன சோர்வு வந்துடும், எனக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துட்டு, ஏதோ ஒரு வியாதி வந்துட்டு, அதனாலதான் இப்படி ஆயிட்டேன், டாக்டர்ஸால கண்டுபிடிக்க முடியல. அவருடைய மனதுல ஒரு பெரிய வேதனை, மனதுல சோர்வு வந்து விட்டாரு. அப்பதான் அவங்க வந்து செய்தியை கேட்டாங்க, டிவில நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது சாத்தான் எப்படி ஒரு சரீரத்தில நுகத்தடியை வைத்து பலவீனப்படுத்தி முடக்குவான். இந்த லூக்கா 11 அதிகாரத்தில் இருக்குல்ல, 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, அப்படித்தான் பைபிள்ல இருக்குது, அவங்களை அடிமையாக்கி வைத்திருந்தது. அப்போ அது கட்டி வச்சுட்டான் அந்த அடிமை தனத்துல. அதனால இவங்களால மீண்டு வர முடியல, செயல்பட முடியல, அதை பத்தி யோசனை, கவலை, வருத்தம் எல்லாமே. இதை அறிந்த உடனே அவங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும், இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும், சாத்தான் அவன்தான் எனக்கு இந்த நுகத்தை வைத்து என்னை பலவீனப்படுத்தி கட்டி வச்சிருக்க, விடுதலை வேணும். அப்ப ஆண்டவர் உணர்த்தினார், சில பாவங்கள் இருக்குது, சாத்தான் நமக்குள்ளே நுழைந்து நம்மை மேற்கொள்ளணுமானா ஏதோ ஒரு காரியம் சாத்தானுக்குரியது நம்மிடத்துல இருக்கலாம். அதனாலதான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு அப்புறம் ஆண்டவரேன்னு கோபப்பட்டா, முதல்ல பிசாசுக்கு இடம் கொடுத்ததை விட்டு மனம் திரும்பணும், அந்த வாசல் அடைக்கப்படணும். அப்பதான் தேவன் அதுல கிரியை செய்து விடுதலை கொடுத்து அது நிரந்தரமா இருக்கும். இல்லாட்டா திரும்ப திரும்ப சாத்தான் உங்களை தாக்கி உங்க மேல நுகத்தடி வச்சு பலவீனப்படுத்தி கட்டி வைத்து விடுவான். அப்போ ஆவியானவர் அவளை உணர்த்தினார், இந்த மாதிரி பாவத்தினால நீ இடம் கொடுத்தனாலதான் சாத்தா உள்ள நுழைஞ்சி உன்னை பலவீனப்படுத்திட்டான். அதை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சாங்க, அன்றுவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்தளவுக்கு பாவத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், அதனாலதான் எனக்கு இது நடந்துட்டு, என்னை மன்னிச்சு விடுதலை தாங்க. நீ ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்க பாருங்க, கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டாரு, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆவியானுடைய வல்லமை இறங்கினாரு. இறங்கின உடனே சரீரத்தை விட்டு அந்த ஆவி வெளியேறிட்டு, இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி சரீரத்தை விட்டு வெளியேறிட்டு, விலகின உடனே பாருங்க சரீரத்துல புது பலன் தெம்பு வந்துட்டு, முன்பு இருந்த பலன் வந்து விட்டாரு. அப்பதான் அவளுக்கு தெரியும், இது வியாதியோ மற்ற காரியமோ இல்ல, இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. எனக்கே தெரியாம சாத்தான் என் மேல ஒரு நுகத்தை வச்சு இந்த பலவீனத்துக்கு அடிமையாக்கி விட்டான் என்பதை அறிந்து கொண்டாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம் அப்படி உங்களை முடக்கி போட்டு செயல்பட விடாம வச்சிருக்கிறானா, இன்னைக்கு தேவை உங்களுக்கு விடுதலை. அவன் நுகத்தடியை முறித்து அவனுடைய கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க வாக்கு கொடுக்கிறான். அப்போ பிசாசுக்குரிய ஏதாவது இருக்குதான்னு கண்டுபிடிச்சு அறிக்கையிட்டு செபிங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை இயேசுவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். அப்போ அந்த ஒரு பாவம் தான் நீங்க வந்து பிசாசுக்கு வழி திறந்து கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். அதை முதல்ல ஒப்பு கொடுத்துட்டா அந்த வாசல் அடைக்கப்பட்டு விடும்.
அப்புறம் நீங்க ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாக்கி விடும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, எந்த வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதி பலவீனத்தை சாத்தான் உங்க மேல வைத்திருந்தாலும், இன்னைக்கு உங்களை விடுதலை சுகம் உண்டாகிவிடும். சாத்தானுடைய நுகம் முறிக்கப்பட்டு விடும். மூன்றாவது சாத்தான் செய்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் சொல்றது பயம் 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 பயம். ஒண்ணு காரணம் இல்லாத பயம், சிலருக்கு மரண பயம், ராத்திரில தூங்க முடியல, விழிச்சே இருக்கிற தூக்கம் மாத்திர போட்டாலும் தூக்கம் வரல, பயப்படுத்துகிற சொப்பனங்கள், கலக்கம், அப்படியே இருதயம் கலங்குறது. ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம், அப்படியே செயலத்தை நீ செத்து போயிடலாம், வாழ முடியாது. இதுக்கு என்ன காரணம்? சாத்தான் தந்திரமாய் உங்களுக்குள்ளே நுழைந்து முதல்ல பயத்தை உண்டாக்கினான். நீங்க பயத்துக்கு இடம் கொடுத்த உடனே உள்ளத்துல கலக்கத்தை உண்டாக்கினான். அந்த கலங்க 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 மன அழுத்தத்தை உண்டாக்கிட்டான். மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக நம்பிக்கையெல்லாம் எடுத்து தற்கொலை பண்ணி செத்துரு அந்த எண்ணத்தை உண்டாக்குகிறான். இதான் பிசாசனுடைய தந்திரம். அவன் வைக்கிற நுகத்தடி, அவன் வைக்கிற கட்டுகள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த பாதிப்பு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு அந்த நுகத்தடியை முறித்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார். பயம் நம்மை தாக்கும் போதே விடுதலை பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி விடுதலை பெற்றுக் கொள்ளணும். நீங்க பயத்திலிருந்து விடுதலை பெற்று மேற்கொள்ளாவிட்டால் அது வந்து ரொம்ப ஒரு கலக்கத்தை கொண்டு வரும், அது மன அழுத்தத்தை கொண்டு வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாத்தான் நடத்தி உங்களை தற்கொலைக்கு நேராய் நடத்திடுவான். இப்ப தற்கொலை என்ன வருதா? செத்து போயிடலாம், நம்மளால வாழ முடியாது, இது சரியில்லை, அப்படி கலங்குறீங்களா? இயேசு வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை தருவார். ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி பாருங்க, அவங்க வாழ்க்கையில நடந்த காரியத்தை சொன்னார்கள். அந்த சகோதரிக்கு திடீர்னு ஒரு பயம் மரண பயம் வந்தது. ராத்திர எல்லாம் கணவர் பிள்ளைகள்லாம் தூங்குனா விழிச்சே உட்காந்துருப்பாங்க, தூங்கும் போதே செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம். அப்புறம் அந்த கண்ணு மூடனா பயப்படுத்துகிற காட்சியெல்லாம் வருது. அதனால பயம், அதனால கலக்கம். இப்படி ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு மாதம், ரெண்டு மாதம், வருஷங்கள் கடற ஆரம்பிச்சிட்டு அதனால அவங்களால வீட்டு வேலை செய்ய முடியல, கணவரை பிள்ளைகளை கவனிக்க முடியல. எப்பொழுது ஒரு பயம், என்ன நடந்துருமோ செத்துருவனோ அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில் ஆஸ்பத்திரி கொண்டு போனா எல்லாம் நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, உங்களுடைய மனதில தான் ஏதோ ஒரு போராட்டம், நீங்களா கற்பனை பள்ளி கொள்றீங்க அப்படிதான் அவங்க சொன்னாங்க. ஆனா இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம், இது மறைவாயிருந்து தாக்குகிற எதிராளியாகிய பிசாசு கொண்டு வருகிற போராட்டம். அது மருத்துவத்துறையில உள்ளவங்களால அது புரிய முடியாது, விளங்க முடியாது. அவங்க இப்ப இருக்கிற நம்முடைய சரீர கண்டிஷனை சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரில கதவு திறந்துட்டு வெளியே போயிருவாங்க. கணவருக்கு ரொம்ப ஒரு வேதனை, தன் மனைவி நினைத்து என்ன செய்யறது, நான் வந்து பணம் செலவு பண்ணி டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தமே ஒண்ணு நடக்கலையே, என் மனைவிக்கு என்ன செய்யறதுன்னு அப்படி கலங்கி யார் யார் என்னென்ன பரிகாரம் சொல்றாங்களோ எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்க. இங்க போங்க, அங்க பணம் செலவு பண்றது, இங்க போங்க, அங்க பணம் செலவு பண்றது, இங்க போய் இந்த மந்திரவாதி பாருங்க, எல்லாம் பார்த்தாச்சு. ஆனாலும் விடுதலை இல்லை, பணம் தான் செலவாச்சு. மனம் உடைந்து போன நிலைமையில நம்முடைய டிவி நிகழ்ச்சியில இயேசு பற்றி சொன்னதை கவனமா கேட்டாங்களாம். இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, அவர் நமக்கு விடுதலை தருவாரா, அப்ப இந்த பிரச்சனைக்கான பிசாசு என்கிற இந்த சாத்தானா, இதெல்லாம் அவங்க பார்த்தா அவங்களுக்கு தெளிவாச்சு. சத்தியத்தை அறியாததுனால்தான் நிறைய பேர் அடிமைத்தனத்துல கஷ்டப்படுகிறார்கள். தெரியாதவங்களதான் சாத்தான் வந்து அப்படியே அடிமைப்படுத்தி முடக்கி விடுகிறான். இதை தெரிந்த உடனே இப்ப எப்படி என்ன செய்யறது, இயேசுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா, என்ன பண்ணும்? நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே விசுவாசத்தோடு ஜெபிச்சா போதும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிங்க. அவர் சிலுவையில பிசாசின் கிரிகளை அழித்து விட்டார்னு விசுவாசித்து ஜெபிச்சு அற்புதம் நடக்கும். யாராவது அப்படி இருந்தா அவங்க மேல கை வைத்து ஜெபிங்க. என்ன உடனே அந்த கணவர் பாருங்க, அவருக்கு ஒரு தைரியம், என் மனைவிக்கு விடுதலை வேணும், இயேசுவே நீங்க விடுதலை கொடுங்க. மனைவி மேல கை வைத்து இவர் தைரியமா ஜெபிச்சிட்டார். அந்த ஜபத்து நேரத்துல இயேசுவே நாங்க நீங்க விடுதலை கொடுப்பீங்கன்னு சொல்றாங்க, என் மனைவிக்கு விடுதலை கொடுங்க, இத்தனை வருஷமா என்ன கஷ்டப்படுறாங்களே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த பெயரை சொன்னாங்க பாருங்க, உண்மையா சொன்னாங்க, சும்மா சொல்லல, கடமைக்கு உண்மையா விசுவாசத்தோடு சொன்ன பொழுது ஆண்டவுடைய வல்லமை இறங்கினார். உடனே பாருங்க, தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. இவருக்கு முதல்ல பயம் என்னன்னா அந்த அசுத்தாவி விலகி போயிட்டு, அப்புறம் எழுந்தாங்களா, ஃப்ரீ ஆயிட்டாங்க.
அவங்க வந்து எல்லாம் நல்ல ஒரு மாற்றம், சந்தோஷம். கணவன் மனைவிக்கு எப்படி இருக்க சந்தோஷம் இல்லை, அந்த சந்தோஷத்தை தான் எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. இந்த மாதிரி இயேசு எங்களுக்கு விடுதலை தந்துட்டாரு, நுகத்தடியை முறிச்சிட்டாரு, கட்டுகளை அறுத்துட்டாரு, இப்ப மனைவி நல்லா இருக்காங்க, நிம்மதியாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் சொல்லி. உங்க வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு அற்புதம் தேவையாய் இருக்கிறாரு. இயேசு வாக்கு கொடுக்கிறார், நான் அவனுடைய நுகத்தடியை முறிப்பேன், அவனுடைய கட்டுகளை அறுப்பேன், ஒரு மேல இருக்கிற கட்டுகளை அறுப்பேன் என்று. அவரால் எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்டா, நமக்கு விடுதலை கொடுக்கத்தான் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அந்த கைகள் கால்கள் அந்த சிலுவையோடு கட்டப்பட்டார். எப்படி கயிற்றுனால் அல்ல, ஆணி கடாவப்பட்டு அவருடைய கரம் மரத்தோடு இணைக்கப்பட்டது, கால்கள் அந்த மரத்தோடு இணைக்கப்பட்ட ரத்தம் வடிய வடிய சிலுவையில தொங்கினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயிக்க முடியும் என்று வசனம் சொல்லுகிறாரு. அதனால ரத்தம் சிந்தி மரித்த இயேசு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். இன்னைக்கு சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உலகத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், எல்லா பிசாசனுடைய கிரியைகளை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தவர் இயேசு. நீங்க விசுவாசத்தோட இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து, ஆண்டவரே சாத்தான் என் மேல வச்சிருக்கிற நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன் நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்க குடும்பத்துல சில சமயத்துல கடன் பிரச்சனை என்கிற நுகம் உடைய குடும்பத்தில் வைக்கப்பட்டிருக்கலாம். கடன் கடன் கடன், வறுமை என்கிற நுகத்தை சாத்தான் வைத்திருக்கலாம். ஒரு தடை, குழந்தை இல்ல, நிந்தை அவமானம், அது கூட சாத்தான் வைக்கிற நுகம், ஒரு கட்டுதான். அந்த நுகத்தை வைத்து உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து விடுவான். கடன் பிரச்சனை, வறுமை, வேலை இல்லாத பிரச்சனை, குழந்தை இல்லை என்ற நிந்தை அவமானம், இப்படி நஷ்டம், இப்படி ஏதோ ஒரு காரியத்தை நுகமாக உங்க மேல வைத்து உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். எந்த நுகமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்ப ஜெபிக்கும் போது விடுதலை பெற்றுக் கொள்வீங்க, விசுவாசிக்கிறீங்களா? அதனால முதல்ல எனக்கு பாவத்துல இருந்து விடுதலை வேணும். சாத்தான் எனக்குள்ள இந்த பாவத்தை கொண்டு வந்துட்டான், என்னால விட முடியல, இந்த நுகம் முறிக்கப்படணும், கட்டு அறுக்கப்படணும். அப்படி விசுவாசிக்கிறவங்க இருதயத்துல கை வைத்து இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தார் யாராவது விடுதலை பெற விரும்பினா அவங்க மேல நீங்க கை வைத்து விடுதலைக்காக ஜெபிங்க. ஒருவேளை வியாதிப்பட்டவங்க, உங்களுக்கு வியாதி இருந்தா நீங்களே உங்க சரீரத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய குழந்தையோ மனைவியோ பிள்ளைகள் இருந்தா நீங்க கை வைத்து இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லுங்க. ஆண்டவரே நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன்னு வாக்கு கொடுத்தீங்களே, சிலுவையில எனக்காக மறித்து உயிர்த்தெழுந்தீங்களே, இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு விடுதலை, இயேசுவின் ரத்தத்தின் பலமினால் விடுதலைன்னு சொல்லுங்க. உடனே விடுதலை உண்டாக்கிவிடும். மன அழுத்தம், டிப்ரெஷன், பயம், கலக்கம் எல்லாம், கடன் பிரச்சனை, அவமான, நிந்த எல்லாம் நுகத்தடி முறிக்கப்படும். ஜெபிக்கலாமா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இருதயத்துல கை வைங்க, வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. இப்போ ஆவியானுடைய வல்லமை உங்க மேல இறங்குவதை உணர்வீங்க. பொல்லாத ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பயத்தின் ஆவிகள், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகும், விடுதலை உண்டாகும். தகப்பனே, இந்த மகனுக்காக ஜெபிக்கிறேன், இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த தாயார், இந்த தகப்பனாருக்காக ஜெபிக்கிறேன், இந்த வாலிப மகள், வாலிப தம்பி, குழந்தைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சாத்தான் அந்துடைய நுகத்தடியை வைத்து அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி நுகத்தை நான் முறிப்பேன், கட்டுகளை அறுப்பேன் என்று வாக்கு கொடுத்தேன். சிலுவையில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தி சாத்தான் கிரியைகளை அழித்த தேவனை இப்பொழுதும் தழும்புள்ள கரம் அவர்கள் மீது வைக்கப்படட்டும். ஆவியானவர் எங்கோங்க விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தானுடைய நுகத்தடிகள் முறுக்கப்பட்டு போவதாக, சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதாக, பாவத்தை தோண்டுகிற இச்சையின் ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், அடிமைப்படுத்துகிற ஆவிகள் வலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே என்று கடிந்து கொள்ளுகிறேன். சரீரத்தை வேதனைப்படுத்துகிற வியாதி, பலவீனத்தை கொண்டு வந்து அடிமைப்படுத்துகிற சாத்தானுடைய நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தின். கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும். பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வலகட்டும். மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள்
தற்கொலை தோண்டுகிற ஆவிகள், தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த மகளை விட்டு அது விலகட்டும், இந்த மகனை விட்டு விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கடன் பிரச்சனையினாலே கடன் என்கிற நுகத்தடி வைத்து இந்த குடும்பத்தை வேதனைப்படுத்துகிற சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்படட்டும். நிந்தைகள், அவமானம், தடைகள், குறைகள், வறுமைகள் என்கிற சகல சாத்தானுடைய நுகத்தடிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். இன்றைக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமினால் விடுதலை. இந்த நிமிஷத்துல இந்த ஒரு மாற்றத்தை, விடுதலை, சந்தோஷத்தை இந்த பிள்ளைகள் காணட்டும். ஆண்டவர் அப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை கொடுத்த